பீகார் மக்களிடம் சென்று மோடி பேசினால் என்ன சொல்லுவார்? பீகார் மக்கள், ஏழை எளிய மக்களே, உங்களுக்காக நான் இதை செய்தேன் என்று அவரால் எதை சொல்ல முடியும்? அந்த தடுப்பூசி எங்கேருந்து வரப்போகிறது, எந்த தடுப்பூசி, அது எப்படி சோதிக்கப்பட்டது, ஆனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதையெல்லாம் பற்றி இந்தியாவில் எந்த பேச்சுமே இல்லை. இதை எந்த அரசியல் கட்சியும் செய்யாதா, இவர்கள் மட்டும்தான் செய்வார்களா என்றால் இவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு வேறு எதுவும் இல்லை. எனவே தடுப்பூசி என்பது ஒரே நேரத்தில் அரசியல், வணிகம், அவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தங்கள் மூன்றையும் மறைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிய மூடாக இருக்கிறது. இவர்களால் ஜெயிக்க முடியும் என்றால் தேர்தலில் ஏதாவது குளறுபடி தகுதித்தம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினார் என்றாலே அது நிச்சயம் அது இந்தியா முழுவதும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அப்படி அவர் பொதுவாக டெல்லியிலிருந்து அந்த புரட்சியை செய்வார், இந்த முறை பீகாரில் சென்று அந்த புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். பீகார் மாநிலம் தனது சட்டப்பேரவை தேர்தலை இந்த மாத இறுதியிலிருந்து நவம்பர் மாதம் முதல் வாரம் வரை எதிர்கொள்கிறது. மூன்று கட்டங்களாக இங்கே தேர்தல் நடைபெறப் போகிறது. அந்த மாநிலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. ரெண்டு பேரும் சரிசமமான தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். அந்த தேர்தலில் பாஜக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது நிதிஷ்குமாருடன் சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைத்தால், ஒருவேளை நிதிஷ்குமாரை விலக்கிவிட்டு கூட சிராக் பாஸ்வானிடம் நிறைய பேர் ஜெயித்து இவர்களும் ஜெயித்து ஒருவேளை ஜெயித்தால் அப்படி அமைக்கக்கூடிய ஆட்சியின் பொழுது என்ன செய்வார்கள் என்பதை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கொரோனா தடுப்பு ஊசியை இலவசமாக பீகார் மக்களுக்கு நாங்கள் போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. அது என்ன, பீகார் மக்களுக்கு மட்டும்தான் போடுவீங்களா, ஏன் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமாக போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. நியாயமான கேள்வி தானே, அது பீகாரில் தோன்றி பீகாரில் பரவி அப்படியான ஒரு நோயாக இருந்தால் நீங்கள் சொல்வது சரி. இந்த நாடு முழுவதும் 75 லட்சம் பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டு 65 லட்சம் பேர் குணமாகி இருக்கிறார்கள், 7-8 லட்சம் பேர் இன்னமும் மருத்துவத்தில் இருக்கிறார்கள், 110,000 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்ற போது அந்த தடுப்பு ஊசியை எல்லோருக்கும் தானே போடுவது நியாயம் என்பதுதான் எதிர்கட்சிகள் மற்றவர்களெல்லாம் எழுப்பக்கூடிய வினா. ஆனால் பாஜக என்ன சொல்கிறது என்றால் இதில் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை, சுகாதாரம் என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, எனவே அவர்கள் இலவசமாகவும் போடலாம் அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இலவசமாக கொடுக்கக்கூடியதை அவர்கள் ஏழைகளுக்கு இலவசமாகவும் போடலாம், மற்றவர்களுக்கு ஒரு கட்டணத்தை வசூலித்தும் போடலாம், அது அவருடைய உரிமை என்று சொல்லியிருக்கிறார். நமது கேள்வி இதுதான், இது மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்றால் அதை அம்மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்கள், உதாரணத்திற்கு அங்கே மோடி, அங்கேயும் ஒரு மோடி இருக்கிறார் பீகாரில், அவர் இதை அறிவித்திருக்கலாம், பாஜக தலைவர் அல்லது நிதிஷ்குமார் அறிவிக்கலாம், இவர் அறிவிக்கின்றார், அப்பொழுது இந்த கேள்வி எழுமா எழாதா? அப்படி என்றால் தேர்தலுக்காக மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு ஆசை காட்டும் ஒரு திட்டம் தானே இது. இதை எந்த அரசியல் கட்சியும் செய்யாதா, இவர்கள் மட்டும்தான் செய்வார்களா என்றால் இவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு வேறு எதுவும் இல்லை. பீகார் மக்களிடம் சென்று மோடி பேசினால் என்ன சொல்லுவார்? பீகார் மக்கள், ஏழை எளிய மக்களே, உங்களுக்காக நான் இதை செய்தேன் என்று அவரால் எதை சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள் மக்களே, விவசாயிகளுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? புலம்பெயர்ந்து சென்று பல்வேறு மாநிலங்களில் உழைத்தார்களே, கொரோனா முழு முடக்கத்தால் அவர்கள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டனரே, அவர்களை மீண்டும் அந்த மாநிலத்துக்கு கொண்டு வர இயக்கிய ரயில்களிலாவது இலவசமாக கொண்டு வந்தாரா? அதற்கு மாநில அரசுகளிடமிருந்து கட்டணத்தை வசூலித்துக் கொண்டது ரயில்வே. இப்படி அல்லது மாணாக்கர்களுக்கு நீட்டு தேர்வு அங்கேயும் தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஏழை எளிய மக்கள் எல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது, கோச்சிங் சென்டருக்கும் கோட்டாவிற்கும் வந்து
யார் பயிற்சி பெறுகிறார்களோ அவர்கள் தான் காஷ்மீராக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. எனவே விவசாயிக்கும் ஏதுமில்லை, உழைப்பாளிக்கும் ஏதுமில்லை, படிப்பாளிக்கும் ஏதுமில்லை, ஏழை எளிய மக்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஒன்றுமே கிடையாது. வெறும் கார்பரேட்டுகள் வாக்களித்து ஜெயிக்க முடியுமா? பாஜகவால் முடியும், ஏனென்றால் இவிஎம் இருக்கிறது. ஆனாலும் அதற்கு ஒரு ஆதரவு என்கின்ற ஒரு உருவகம் வேண்டுமே, அதற்குத்தான் நிர்மலா சீதாராமன் இதை சொல்கின்றார். மக்கள் எல்லாம் அங்கே எதிர்த்து வாக்களிக்க போகிறார்கள், அது வேறு விடயம். மகாபந்தன் கூட்டணிக்கு வரக்கூடிய அந்த தலைவருடைய பேச்சை கேட்க வரக்கூடிய திரளும் கூட்டங்கள், இவர்களுக்கு எதிரான அதிருப்தி எல்லாம் ஏற்கனவே தேர்தல் முடிவை தீர்மானித்திருக்கின்றன. ஆனால் இவர்கள் இவிஎம்ஐ பயன்படுத்தி ஒரு வெற்றி கொடியை நிலைநாட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பது இந்த உருவகத்தை அவர்கள் உருவாக்குவதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இதை நாங்கள் அறிவித்தோம், அப்படியே மக்கள் மாறி எங்களுக்கு வாக்களித்தார்கள். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள், புல்வாமா நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி நடத்திய தாக்குதல் மக்களினுடைய மனங்களை அப்படியே மோடிக்கு சார்பாக மாற்றிவிட்டது என்று சொன்னார்களா இல்லையா? இந்த உருவக அரசியலுக்குத்தான் அழகாக நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் அறிக்கை என்கின்ற ஒரு போர்வையில் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ஏழை எளிய மக்களுக்கு ஏதுமில்லை, விவசாயிகள் அறுவடை செய்து கொண்ட அந்த பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கவில்லை, அங்கே என்ன மேம்பாடு கண்டிருக்கின்றது, பீகார் மாநிலம் இந்த மேம்பாட்டை கண்டிருக்கிறது, இதற்காக இவர்கள் இருவருக்கும் அதாவது மோடிக்கும் அங்கே முதல்வராக இருந்த நிதிஷ்குமாருக்கும் வாக்களிக்கலாம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. எனவே இவர்களால் ஜெயிக்க முடியும் என்றால் தேர்தலில் ஏதாவது குளறுபடி தகிடுதித்தம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். எனவே தான் அவர் சொல்லுகின்றார் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடுவோம் என்று. அந்த தடுப்பூசி எங்கேருந்து வரப்போகிறது, எந்த தடுப்பூசி, அது எப்படி சோதிக்கப்பட்டது, ஆனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதையெல்லாம் பற்றி இந்தியாவில் எந்த பேச்சுமே இல்லை. கோவாக்சின் ஹைதராபாத்தில் ரெடியாகிவிட்டது, செரம் இன்ஸ்டிடியூட்டில் இன்னொரு இடத்தில் அங்கே சோதனைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இப்படியெல்லாம் செய்திகள் வருகின்றன. ஆனால் அதை பற்றிய நுணுக்கமான, அந்த சோதனைகளை பற்றிய நுணுக்கமான உண்மைகள் வரவில்லை. அதை சொல்லாமலேயே கோவாக்சின் வேக்சின் வந்துவிட்டது, வேக்சின் வந்துவிட்டது, அடுத்த ஆண்டில் போடப்போகின்றோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக அபாயகரமானது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஆஸ்ட்ராஜெனிகா என்கின்ற இங்கிலாந்து நிறுவனம் தாங்கள் உருவாக்கிய அந்த வேக்சினை, கொரோனா தடுப்பு வேக்சினை 44 பேருக்கு போட்டு பரிசோதனை செய்யும் பொழுது ஒருவருக்கு தண்டு வடம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. உடனடியாக அந்த சோதனையை நிறுத்தினார்கள். எதனால் அது பாதித்தது என்கின்ற விவரம் எல்லாம் வரவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதை துவங்கியதாக அறிவித்து விட்டார்கள். அதை இங்கே செரம் இன்ஸ்டிடியூட் பூனாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனமும் சோதனையை தொடர்கிறது. ஒரு தடுப்பு ஊசியை தயாரிக்க 2 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களில் குறைந்தபட்சம், ஆனால் இவர்கள் படு வேகமாக கொண்டு வந்து இதனை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்த முற்படுகிறார்கள் என்றால் வணிக நோக்கத்திற்காக மக்களை பலியிட துணிகிறார்கள் என்றுதானே பொருள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் மக்களிடையே இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அச்சம், கொரோனா வந்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி இன்றைக்கும் வாயை மூடுங்கள், முகக்கவசத்தால் மூடிக்கொண்டு வெளியே வாருங்கள், கைகளை கழுவுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கும் இங்கும் பறக்கும் ஆம்புலன்ஸுங்களுடைய ஒலி நம்மை மேலும் அச்சத்தில் ஆழ்த்துகிறது. இவை அனைத்தும் மக்களை ஒரு தடுப்பூசியை நோக்கி துரத்துகிறது. எனவே தடுப்பூசி என்பது ஒரே நேரத்தில் அரசியல், வணிகம், அவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தங்கள் மூன்றையும் மறைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் முகடாக இருக்கிறது. இதைத்தான் மக்கள் உணர வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியம் எதையுமே மக்களுக்காக செய்யாமல் எந்த துணிச்சலில் இவர்கள் வாக்கு கேட்க வந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அத்தாட்சிக்குத்தான் நிர்மலா சீதாராமனுடைய இந்த அறிவிப்பு சான்றாகிறது. உடனே தமிழ்நாடு அரசு, ஆமாம், நாங்களும் இலவசமாகத்தான் போடுவோம், கொரோனாவிற்கு செலவு செய்வதற்கு காசு இல்லை, ஆனால் இதை இலவசமாக போடுவதற்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு வரப்போகிறது, நிதி வரப்போகிறது, இந்திய ஒன்றிய அரசு தரப்போகிறதா, யார் தரப்போகிறார்கள்? எனவே இது சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிக சூழ்ச்சி.
அது இங்கே அரசியலோடும் பின்னி பிணைகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன. மக்களிடையே ஒரு அச்சத்தை உருவாக்கி வர்த்தகத்தை செய்யக்கூடிய ஒரு நூதன அணுகுமுறை இதில் இருக்கிறது. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பீகார் மக்கள் இதையெல்லாம் நன்கு சீர்தூக்கி பார்த்து தங்களுக்கான எதிர்காலத்திற்கான கட்சி எது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்று பார்த்து வாக்களிப்பார்கள் என்று நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.